நண்பர்களே, சாந்தி கிராமத்திலிருந்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்க இறைவனை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்து பாரம்பரியமான உணவுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப நம்ம சாப்பிடுற மாதிரி அரிசி சாதம் எல்லாம் கிடையாதுங்க. அந்த காலத்துல வந்து வரகரிசி, அப்புறம் சாம, கம்பரிசி, தென அரிசி, இந்த மாதிரி தான் எல்லாரும் உணவு வகையில சேர்த்துப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இது களிகிண்டி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அப்போலாம் அதுதான் அரிசி வகைன்னும் போது ரைஸில் சாப்பாடு பொங்கி சாப்பிட்றதுன்றது வந்து ரொம்ப அரிதானது எங்கள் தாத்தாவோட தாத்தா காலத்தில். ஏன் எங்கள் தாத்தா எல்லாமே அதுதான் சாப்பிட்ருக்காங்க. ஓரளவுக்கு எங்கள் அப்பாக்க காலத்தில் தான் நெல் அரிசியே சாப்பிட ஆரம்பித்தோம். எங்கள் காலத்தில் நான் கூட சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா, களி, கூழு, களி இதுதான் நிறைய வரும். நைட்டில் ஒரு வேளை தான் அரிசி சாதம் சாப்பிடும். இன்னைக்கு உங்களுக்கு அதே பாரம்பரிய முறையில் 80களில் எண்ணத்தில் சமைச்சு சாப்பிட்டாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு சிறுதானிய வகையில் சாதம் வடித்து காட்ட போகிறேங்க. சாதம் மட்டும் இல்லை, அந்த சாதத்துக்கு ஏற்ற வகமாக கருவாட்டு தொக்கு வைக்க போகிறேன். இப்போ எண்ணத்தில் சமைக்கிறேன் பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், என் கையில் வரகரிசி இருக்குது. இது வந்து நம்ம வீட்டில் விளைய வைக்கலைங்க. இப்போ இதெல்லாம் எங்கே வேறு நிறைய இடத்துல விளைய வைக்கிறதே இல்லை, நான் கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனா அடுத்த வருஷம் வரகரிசி எப்படி விளைய வைக்கிறதுன்னு வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன். இதை நம்ம வாங்கிட்டு வந்து விளைய வச்சு எப்படி அறுவடை பண்ணலாம் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வரகரிசியில நான் உங்களுக்கு சாதம் பொங்க போறேன். சாதம் பொங்கிட்டு மணக்க மணக்க கருவாட்டு தொக்கு வச்சு ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்றேன். வாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வரகரிசி பொங்கறதுக்கு நம்ம இப்போ உலை வச்சிருக்கேப்பா, அதெல்லாம் பொங்கி எடுத்துக்கலாம். வரகரிசிக்கு தண்ணி வச்சாச்சுப்பா, நல்லா கொதி வரட்டும். நம்ம அதுக்குள்ள போய் அரிசியை களைஞ்சி எடுத்துட்டு வந்துடலாம். இதுதாங்க வரகரிசி, இப்படிதான் குருண குருணையா இருக்கும். எவ்வளவு பொடியா இருக்கு பாருங்க, சாப்பாடு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நம்ம இதில் வந்து ராகி மாவை போட்டு ஆக்கணும்னா களி இன்னும் டேஸ்டாக இருக்குங்க. நான் உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு அது மாதிரி கலரி காட்டுறேன். நம்ம நார்மல் அரிசி மாதிரி இருக்காது, இதுதான் வரகரிசின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம உலையில் அரிசி கழுவி உலைய போட்டுருவோம். உலை நல்லா காஞ்சிச்சு. இப்போ வரகரிசியை நம்ம உலையில போட்டுடலாம்ப்பா. அரிசி போட்டாச்சுப்பா, நல்லா கொதி வரட்டும். மூடி வச்சிடலாம். சாதம் நல்லா வெந்து வருது, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் போதும். வரகரிசி சூப்பராக வந்துடுச்சுங்க. சாப்பாடு வந்து இதை வடிக்க வேண்டியது இல்லை, அப்படியே இறக்கி. இப்போ நம்ம திட்டமான தண்ணி கொதி வருது பாருங்க, இந்த நேரத்தில் நம்ம இறக்கி வச்சிட்டோம்னா சாதம் அப்படியே பானைன்றதுனால குமி. சாப்பாடு பதமாக வெந்துடுச்சுப்பா, இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டோம்னா அந்த சூட்லேயே குமிங்கிடும். கருவாட்டு தொக்குக்கு சட்டி வச்சுக்கலாம்ப்பா. வரகரிசி சாதம் வந்துடுச்சு, இறக்கி வச்சிட்டோம். இப்போ கருவாட்டு தொக்கு பண்ணிடலாம். கருவாட்டு தொக்குக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நல்லெண்ணெய், இது
நல்லா எண்ணெய் காஞ்சிச்சுப்பா. கடுகு போட்டுக்கலாம். கடுகு கூடவே வெந்தயம் சேர்த்துக்கலாம். நாலு கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வருது. பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா பொரிஞ்சுட்டு இருக்கு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ உப்பு கூடவே சேர்த்துக்கலாம்ப்பா. நம்ம கருவாட்டு தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வருது. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம்ப்பா. வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வருது. இப்போ பச்சை மிளகாய் ஒரு நாள் சேர்த்துக்கலாம்ப்பா. கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, புதினா சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சுப்பா. இப்போ நம்ம அலசி வச்ச காரப்பொடி கருவோட இதில் சேர்த்துக்கலாம். கருவாடு போட்டு நல்லா வதங்கி வருது. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கருவாட்டு தொக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். எதுவுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கருவாட்டு தொக்கு எப்போ செஞ்சாலும் அதில் மிளகாய் தூளை கம்மி பண்ணிவிட்டு ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. ஏன்னா பச்சை மிளகாய் சேர்த்தா கருவாட்டு தொக்குக்கு அவ்வளோ மணமாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி பச்சை மிளகாய் போட்டு செஞ்சு பாருங்களேன், அதோட டேஸ்ட்டே வேறு தான். அதனால தான் எப்போவுமே நான்வெஜ் மீன் குழம்பா இருந்தால் கூட நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துப்பேங்க. அதோட வாசனையே வேறு தாங்க. குழம்போட டேஸ்ட்டே தனியாக பிரித்து காட்டும். இப்போ நம்ம கருவாட்டு தொக்குக்கு தேவையான தண்ணி ஊற்றியாச்சு. கொஞ்சம் சுண்டி வரட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். சும்மா கம கமனு கருவாட்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தண்ணி சுண்டுச்சுனாக்கா சாப்பாட்டில் போட்டு எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். கருவாடு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ கம கமக்கு கருவாட்டு தொக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வரகு அரிசி சாதம் என்ன அழகா மனம் வருது தெரியுமாங்க. சூப்பரா வாசனையா இருக்கு. சாப்பாடா எவ்வளவு எப்படி இருக்கு பாருங்க, உதிரி உதிரியா.
ஆரோக்கியமான வரகரிசி சாதம் வடிச்சு மணக்க மணக்க கருவாடு தொக்கு பண்ணிருக்கேங்க. ரெண்டும் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்றேன். இதுக்கு முன்னாடி நான் வரகரிசி சாப்பிட்டது இல்லப்பா. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாமே நம்ம நார்மலான நெல்லரிசி தான் சாப்பிடுறோம். நானே முதல் முதல்ல சாப்பிட போறேன். எங்க தாத்தா பாட்டிங்க எல்லாம் சொன்னாங்க அவ்வளோ அருமையா இருக்கும், டேஸ்டா இருக்கும், சாப்பிட்ட உடனே ஜீரண சக்தி ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன். சாதம் இறக்கி வைக்க சொல்ல கொஞ்சம் குழகுழந்தாலும் நல்லா வரவரையா ஆயிடுச்சுங்க. நம்ம சாதம் மாதிரியே இருக்கு. நம்ம நொய்யரிசி வடிச்சா எப்படி இருக்கும் அது போலதான் இருக்கு. அதுக்கு கருவாடு இன்னும் சூப்பர். எங்க பாட்டி சொன்னது பொய் இல்லைங்க, உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. நானே ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடறதுனால இதோட டேஸ்டே ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் வரகரிசி வாங்கி சாதம் வடிச்சு எப்படி நல்லா மணக்க மணக்க கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, எல்லா குழம்புக்குமே இது நல்லா இருக்கும். ஏன் வெறுமா கடலை தொவையில அரைச்சி வச்சு சாப்பிட்டு பாருங்க, அதுக்கும் சூப்பரா இருக்கும். எங்க பாட்டி வீட்டுல எப்பவுமே வரகரிசி சாதமும் அந்த கடலை தொவையில அரைச்சிட்டு கழனிக்கு எடுத்துட்டு போயிடுவாங்களாம். அரப்பறக்க சொல்லுவோம், நடுநட சொல்லுவோம், காலையில நல்லா டயர்டா வேலை செஞ்சுட்டு அந்த 9 மணிக்கு வெயில் வந்து கருகருன்னு வர நேரத்துக்கு சாப்பிட்டாக்கா அவ்வளவு சுகமா இருக்குமா. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. வரகரிசி சாதம் பாருங்க எப்படி கொட்டை கொட்டையா, சாதம் வந்து குழையவே இல்லைங்க, அப்படியே இருக்கு பாருங்க. நல்லா சாதமும் நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு சாப்பிட சாப்பிட. அதுக்கு காம்பினேஷனா இந்த காரப்படி கருவாட்டுல தொக்கு வச்சா சொல்ல வார்த்தையே இல்லப்பா, அவ்வளவு நல்லா இருக்கு. எப்பவுமே நம்ம கருவாட்டுங்கலையே காரப்படி கருவாடு தனி டேஸ்ட் தான். நீங்களும் இந்த வரகரிசி வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எவ்வளவு டேஸ்டா இருந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு. நன்றி, வாழ்க வளமுடன். இந்த வரகரிசி பாத்தீங்கன்னாக்கா எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் இருக்குதுங்க. சிறுதானியங்கள்லாம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கனால அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க. வரகரிசி சூப்பரா இருக்கு, ஒரு வாட்டி வாங்கி சமைச்சுதான் பாருங்களேன். நம்ம குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தான ஃபுட்டு.